ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இந்திய மீனவர்கள் 30 பேரை கைது செய்தது பாகிஸ்தான் கடற்படை. சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பதாக சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவர் ஆசம்கானுக்கு பாஜக கண்டனம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என இவிகேஎஸ் இளங்கோவன் அறிவிப்பு. இலங்கையில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அமைக்க இந்தியா ஆர்வமாக உள்ளதாக நடுவண் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்து. சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவராக சரத்குமார் மீண்டும் தேர்வு, மகளிரணி தலைவராக ராதிகா நியமனம். புதுச்சேரியில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. பெருங்குளத்தூரை அடுத்த ஆலப்பாக்கத்தில் நடைபெற்ற பாமக கொடியேற்றும் நிகழ்ச்சியில் தொண்டர்கள் பங்கேற்பு. அழிந்து வரும் ஆமை இனத்தை பாதுகாக்க வலியுறுத்தி சென்னை மெரினா கடற்கரையில் மணல் சிற்ப விழிப்புணர்வு. உலகம் முழுவதும் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவித்த 1.5 லட்சம் ட்விட்டர் கணக்குகள் முடக்கம். திருச்சியில் நடைபெற்ற மாநில அளவிலான யோகாசன போட்டியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் திரளானோர் பங்கேற்பு. ஆச்சி மிளகாய்த்தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.